அன்பு நேயர்களே, வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி திருக்குறையலூர் என்ற திவ்யதேசத்தினுடைய காட்சி. அதுவும் புதுவருடத்தில் நமது நேயர்களுக்காகவே திருமங்கை ஆழ்வார் அவதரித்த அந்த திருத்தலத்தில் நடைபெற்ற மகா சுதர்சன ஹோமத்தினுடைய தொகுப்பாக இதை நாம் நேயர்களுக்கு வழங்குகின்றோம். இது திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருத்தலம் என்பது இந்த திருத்தலத்தினுடைய ஏற்றம். இங்கே உக்ர நரசிம்மர் ஆலயம் அமைந்திருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் திவ்யதேசங்கள் தோறும் சென்று பாடியவர். அவருடைய அவதாரத்தலம் இது. ஆறு பிரபந்தங்களை அருளி செய்தவர். கார்த்திகையில் கார்த்திகை நாள் அவதரித்தவர். அவருடைய அவதாரத்தலம் இது. வாழி பரகாலன், வாழி கலிகன்றி, வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்குள் தூயோன் சுடர்மானவேல் என்பது அவருடைய வாழ்த்து பாசுரம். இதில் வாழி குறையலூர் என்று வருவதாலே இந்த திவ்யதேசம் குறையலூர். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அந்த பிரகாரம். அந்த பிரகாரம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. சுற்றிலும் பார்த்தால் என்றால் வயல்வெளிகள், பச்சை பசேல் என்று எங்கு பார்த்தாலும் இருக்கும் ஒரு மேடை போன்ற ஒரு அமைப்பிலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது. ஒரே பிரகாரம்தான். இப்பொழுது இந்த பிரகாரத்தினுடைய இடது பக்கத்திலே திருமங்கை ஆழ்வார் சன்னதி பார்க்கிறோம். நீங்கள் இப்போது பார்ப்பது அங்கே உக்ர நரசிம்மர் சன்னதிக்கு நேர் எதிரிலே மகா சுதர்சன ஹோமம் நடந்து கொண்டிருக்கிறது. காலத்திலே இதை திரு ஆலிநாடு என்று சொல்லுவார்கள். இங்கே பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. இங்கே உக்ர நரசிம்மர் இருக்கிறார். பக்கத்திலேயே 2 கிலோமீட்டர் தூரத்திலே மங்கை மடம், அங்கே வீர நரசிம்மர் இருக்கிறார். அங்கேதான் 1000 பாகவதர்களுக்கு தினசரி அன்னதானம் ததியாராதனம் செய்தார் என்பார்கள். அந்த திருநகரி என்கிற திவ்ய தலத்திலே பிரகாரத்திலே மேலே ஹிரண்ய நரசிம்மரும் கோயிலுக்கு பின்னாலே யோக நரசிம்மரும் இருக்கிறார்கள். திருவாலி என்கிற திவ்யதேசத்திலே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறார். ஆக 5 நரசிம்மர்கள் சுற்றி இருக்கின்றார்கள். அதற்கு பக்கத்திலே திருநாங்கூர் திவ்ய தேசங்கள், 11 திவ்யதேசங்கள் இருக்கின்றன. இங்கே உக்ர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி என்ற இரு நாச்சியார் பக்கத்திலே இருக்க அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாலே ஆதிசேஷ அந்த பீடத்திலே சந்தான கோபாலனையும் நான் தரிசிக்க முடியும். சாலக்கிராம மாலையை போட்டுக்கொண்டு இந்த நரசிம்மர் இருக்கிறார். கீழே நவநீத கிருஷ்ணன். வடக்கு பக்கத்திலே அந்த சின்ன பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சன்னதியிலே திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், சேனை முதலியார், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் இவர்களையெல்லாம் நாம் தரிசிக்கலாம். நேர் எதிரிலே கருடனுடைய சன்னதி இருக்கின்றது. இது மண்ணியாறு. மண்ணியாறு என்பது காவேரியிலிருந்து பிரிகின்ற ஒரு கிளை ஆறு. அந்த கிளை ஆறு ஓடுகின்ற ஒரு திவ்யதேசம். அதனால் செழிப்பாக இருக்கும். மண்ணியில் நீர்தேங்கும் குறையலூர் சீர்கலியன் தோன்றிய ஊர் என்பது பாசுரம். இந்த இடத்துல சுவாதி நட்சத்திரத்திலே இந்த ஹோமம் நடக்கிறது. சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி என்று நடக்கின்றது. நரசிம்ம ஜெயந்தி என்று நடக்கின்றது. இதுதான் ஆதி நரசிம்மர் அல்லது தட்சிண நரசிம்மர் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த ஹோம காட்சியை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த நரசிம்மரிடத்திலே வந்துவிட்டால் தீராத குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஒவ்வொரு அமாவாசையிலும் இங்கே பல பேர் வந்து இந்த சுதர்சன ஹோமத்தை நடத்துகின்றார்கள். சாதாரணமாகவே இந்த சுவாமியிடம் வேண்டிக் கொண்டு ஒரு நெய்விளக்கு ஏற்றி வைத்தால் நம்முடைய மனோரதங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி வைக்கிறார் என்கிற நம்பிக்கை இருப்பதினாலே சுவாதி நட்சத்திரம் அன்றும் மாதப்பிறப்பு அன்றும் மிக முக்கியமாக நரசிம்மர் ஜெயந்தி, சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி போன்ற காலங்களிலும் இங்கே எண்ணற்றவர்கள் வந்து வழிபட்டு செல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த ஹோமத்திலே சற்று நேரம் அன்பயிப்போம். இப்பொழுது பூர்ணாகுதி நடைபெற இருக்கின்றது. அதனாலே பூர்ணாகுதி பொருள்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக அப்படியே அந்த பிரகாரத்தை சுற்றி வருகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த பூர்ணாகுதி பொருட்கள் எல்லாம் வந்து சேர்ந்த பிறகு பூர்ணாகுதி நடைபெறுகின்றது.
அதற்காகவே ஒரு அற்புதமான ஒரு அழகான பட்டுப்புடவை அக்னியிலே ஆவுதி செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நெய்யினால் அந்த வஸ்திரமானது நனைக்கப்பட்டு அக்னி பகவானின் மூலம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. பூர்ணாகுதியிலே அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ மகா பூர்ணாகுதி நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்த நாள் 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. முதல் நாள் ஒரு அற்புதமான காட்சியை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டுகளிக்கிறீர்கள் என்பது அந்த நரசிம்மருடைய அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நாம் நினைத்து கொள்ளலாம். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயுரோராகிய நாமம் ஒள்ளியவாகி பொதவாங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறு வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்று அனல்வழி பேழ்வாய் தெள்ளியமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பாடினார் அந்த நரசிம்மர். இந்த இடத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். யாகங்களிலே ஹோமங்களிலே மிகச்சீரியது சிறந்தது உடனடியாக பலன் தரக்கூடியது எந்த ஹோமம் என்று சொன்னால் இந்த சுதர்சன ஹோமம், சக்கரத்தாழ்வாருக்கு செய்யப்படுகின்ற இந்த ஹோமம். இந்த ஹோமத்தின் பலன் என்ன என்று சொன்னால் இதை கண்ணால் பார்த்தாலும் கூட போதும், நம்முடைய மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறும். இப்பொழுது பூர்ணாகுதி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பூர்ணாகுதி பூர்ணமாக முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் புரோட்சணம் செய்யப்படுகின்றது. இந்த கும்பம் அந்த இடத்துல யதாஸ்தானத்துக்கு எழுந்தருளச் செய்யப்பட்டு ஊர்வலமாக வந்து சன்னதிக்குள் சென்று சன்னதியிலே புரோட்சணமாகின்றது. வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அது இந்த புனித நீர் தெளிக்கப்படுகின்றது. இவைகளெல்லாம் முடிந்து பிரார்த்தனைகள் எல்லாம் முடிந்த பிறகு அங்கே முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் வந்த அத்தனை பேருக்கும் இதோ மிக அற்புதமாக தீர்த்த பிரசாதங்கள் விநியோகிக்கப்படுகின்ற காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அற்புதமான தலம், ஆனந்தமான அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த நரசிம்மருடைய அருளும் அந்த நரசிம்மருடைய தலத்திலே அவதரித்த திருமங்கையாழ்வார் அருளும் பூர்ணமாக உங்களுக்கு இருக்கின்றது. இனி வியாதி சங்கடங்கள் ஜாதக தோஷங்கள் இதை போல எந்த குறையும் நரசிம்மருடைய அருளாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. முதல் நாள் நடந்த இந்த ஹோமத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலே நாங்கள் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். நரசிம்மருடைய அந்த பேரருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.